இன்றைய வேத வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46:5. பிரியமானவர்களே, பிரச்சனைகள், சோதனைகள், சத்துருவின் போராட்டங்கள் தேவ பிள்ளைகளின் விசுவாசத்தை அசைத்து பார்க்கிறது. அநேகர் சோர்ந்து போய் பின்வாங்கி விடுகிறார்கள். நீங்கள் அசையாமல் உறுதியாய் நிற்க வேண்டுமென்றால் வேத வசனங்களை கருத்தோடு தியானம் செய்யுங்கள். சங்கீதம் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5 தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அதாவது, வட்டிக்கு கொடுத்து பிழைப்பு நடத்துவது தேவனுக்கு விரோதமான காரியமாயிருக்கிறது. பரிதானம் என்பது லஞ்சம், லஞ்சம் வாங்கக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. சங்கீதம் 112:5-6 இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். அதாவது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வசதிகள் இருக்கும்போது கண்டிப்பாய் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். சங்கீதம் 62:5-6 என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. நாம் தேவனை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். காரியம் நடக்க வேண்டுமென்றால் கண்ட இடத்திற்கும் கண்ட மனிதர்களிடமும் செல்லக்கூடாது. சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள், அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும், எந்த மனிதனையோ மனுஷியையோ சார்ந்திருக்க கூடாது. இவைகளை செய்யும்போது ஒவ்வொருவர் வாழ்க்கையும் அசைக்கப்படாமல் இயேசுவாகிய கண்மலையின் மேல் உறுதியாய் கட்டப்பட்டிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.